யார் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா மீன் அடிச்சிருச்சு அம்மா வட்டலால அசலுங்க இல்ல வேணாங்க யார் ஸ்குவாட் எடுத்தே இல்லடா அது அசல் எடுத்தாச்சுங்க வாழை 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 ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு அசல் எடுத்துருக்கோங்க வணக்கம் யார் ஸ்குவாட் இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா துண்டி படத்தாங்க வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் எடுத்துருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் அண்ணன் துண்டி படம் வந்திருக்கேங்க பால் செட் படத்தேன் மாவெல்லாம் ரெடி பண்ணிட்டு விலாக கண்டினியூ பண்ணுவோம் பால் செட் ரெடி பண்ணிட்டு அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் எடுத்துருக்கோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஏர் ஸ்குவாட் மீன் பிடிச்ச வீடியோ பார்ப்போம் ஏர் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா அந்த பால் செட் வந்து நம்ம கைனாலேயே மேக் பண்ணதுங்க ஏன்னா மூணு முள் போட்டிருக்கோம் அதுக்கடுத்து ஸ்ப்ரிங்கு அப்புறம் பச்சை கம்பி அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஊக்கு அப்புறம் ரெண்டு பாசி வாங்கி போட்டாச்சுங்க சரி மாவு ஏற்றுவோம் ஏர் ஸ்குவாட் இதாங்க நம்ம கொண்டு வந்த மாவு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைதா பச்சரிசி மாவு அப்புறம் கோழி தீவனம் அப்புறம் வடித்த தண்ணிங்க பழைய தண்ணி சோறு போட்ட வடித்த ஒரு தண்ணி இது வந்து நம்ம பால் செட்டில் ஏற்றிட்டு பால் செட் எரிய ஆரம்பிச்சிடும் செட்டுக்கு ஏற்றலாம் மாவு ஆ எரிணே ஏர் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா பால் செட்டில் மாவுலாம் ஏற்றியாச்சுங்க ஓகே ஏர் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பால் செட் அடித்தாச்சுங்க இது வந்து ரெண்டாவது பால் செட்டு மொதல் ஒரு பால் செட் அடித்தோம் அது மிதப்பில்லாத பால் செட்டுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சில மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளை கண்டிப்பாக விழுந்துருச்சுங்க இங்கே போய் தலைவில் ஓகே ஏர் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நாலாவது பால் செட் அடிக்க போகிறாங்க இது வந்து நாலாவது பால் செட்டு வந்து மீன் கிடைக்கணும்னு பண்ணிக்கோங்க மக்கள் பறந்துக்கிட்டு போதுங்க சொத்து விழுந்துருச்சு ஏர் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ஆறு கிலோ பால் செட் அடிச்சிச்சுனே இல்லைண்ணே இல்லைண்ணே அடிச்சா எடுத்து பாரு வருதா இல்லையா வருதா இல்லையானே வருதுண்ணே வருது ஏர் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா மீன் ஏறுதுங்க நாங்கள் வரலை நினைச்சான் இங்கிட்டு இங்கிட்டு வாண்ணே இங்கிட்டு வா ஏ நல்லா ஏத்துனே பெருங்கண்டா தானே ஏர் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா மீன் அடிச்சிருச்சுங்க அம்மா வட்டலால அசலுங்க இல்லை வேணாங்க ஏர் ஸ்குவாட் எடுத்தா அது அசல் எடுத்தாச்சுங்க வாழை 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 ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு அசல் எடுத்துருக்கோங்க தெரியுமா ஏர் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அசல்னு ஓடுங்கண்ணு ஏர் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா நல்ல அசல் இன்னைக்கு வலைப்பாய்க்குல போட்டு வச்சிருக்கோங்க மஞ்சள் கலர் பால் செட் அடிச்சிருச்சுங்க இன்னும் ஆனால் மத பாடிட்டே கிடக்கு இன்னும் உள்ள இழுக்காம இருக்கு அதுக்குதான் வெயிட் பண்றோம் எடுத்துட்டு போன இழு இழு ஏர் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா இருக்கா இல்லையா மஞ்சள் கிலோ பால் செட்டில் அடிச்சிருக்குங்க என்னென்னு பார்ப்போம் கரைக்கு வரட்டும் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டே கிடந்துச்சுங்க அந்த யார் இந்த பால் செட்டில் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்படிலாம் கண்டித்துட்டுங்க இது என்ன மீன் தெரியலங்க வரட்டும் கரைக்கு வரட்டும் பார்ப்போம் இல்லை பெருமை பழம் அடிச்சு இது எழுத்துச்சா அதான் ரொம்ப நேரம் ஆயிருக்கு ஏர் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா கண்டே பாருங்கள் சைஸ் கண்டே பரவாயில்லைங்க சந்தோஷம் போட்டோம் நம்ம வந்து இந்த கண்டு அடித்ததுக்கு அதே போல் நேரம் எழுத்துக்கிட்டு இருந்திருக்கு ஏர் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்சி கொண்டு போய் வந்து நம்ம வலைப்பைக்கில் போட போகிறோங்க ஏன்னா நம்ம கொண்டு இந்த வலைப்பை பழைய மீன் அடிக்குதுங்க டம்மு டம்மு அடுத்த கட்டில் உள்ளே போட்டாச்சுங்க ஒரே மசல் கட்டாங்க பிடிச்சது ஆனால் இது முடிஞ்ச முடிச்சுன்னு முடிச்ச போட்டுங்க ஏர் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டு உட்காந்துருந்தாங்க மழை வந்துருக்கு வரும் மேம் கருத்துருச்சுங்க இந்த பக்கம்ல
உட்காந்துருக்கோம் பாப்பா. இன்னும் கொஞ்சம் நேரம் மழை வேறு வருது. மழை வந்து நல்லது தாங்க நமக்கு. மழை நேரத்தில் மீன் வந்து கொஞ்சம் வேகமாக கரையில் வந்து மேய்ந்து தெரியும். தண்ணி இறங்கும் போது வந்து சடசடன்னு தண்ணி விழுங்கும் போது மீன் வந்து தண்ணிக்கு ஏறுங்க பார்ப்போம் அப்படின்னு. நானும் வேறு ரொம்ப இடிக்குது பாருங்க, இடி இடிக்குதுங்கிட்டு. சரியாக வந்து மேலே பார்த்துங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேகம் நல்லா கருத்து வச்சுங்க மழை இறங்குறதுக்கு. இந்த பக்கம் வெயில் அடிக்குது, இங்கிட்டு மழை பெய்யுது. ஏர் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா மேகம் கடுமையாக இறங்கிடுச்சுங்க மழை வர்ற மாதிரி. பாருங்கள் கருப்பாயிருச்சு மேகமே. அதனால் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு மீன் தான் பிடிச்சிருக்கோம். பால் செட் அண்ணன் சுற்றி இருக்காருங்க வீட்டுக்கு கிளம்புறோம். ஏர் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா சும்மா கடைசியில் வீட்டுக்கு கிளம்ப போய் எடுக்க கழுத்தில் மாட்டிருக்கானே. ஏர் ஸ்குவாட் பார்த்தீங்க கழுத்தில் மாட்டிக்கிங்க இன்னொரு கண்ட. சரியான கண்டை போடு போடு போடு. ஏர் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா கடுமையாக மழை இறங்கிடுச்சுங்க. வீட்டுக்கு கிளம்பியாச்சு, அவன் பால் செட்லாம் சுற்றி வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தை நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு கெண்டை ஒன்று அடிச்சு கிடந்துச்சுக்கு இங்கே பாருங்க. நல்ல கெண்டை மொத்தம் பார்த்தீங்கன்னா மூணு கட்டலாங்க. இந்த மூணு கட்டலாம் கெண்டை பிடிச்சிருக்கேன். மழை கடுமையாக இறங்கிடுச்சு. முன்னுது அடையோ அப்பா சரியாக நம்ம நல்லாக்கு. ஏர் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. மறக்காம பண்ணி வெள்ளம் கண்டிதாங்க. வண்டி நினைக்குது அங்கே நானும் கிளம்பிட்டோங்க. மழை வர கடுமையாக உள்ளது, இடி வேறு அடிக்குது. மீன் பிடிச்ச மீன் மூணு மீன் பிடிச்சோம். அந்த ஹாப்பியாக வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க.